Hello everyone, let's welcome to Mekan Tamil Mechanical YouTube channel. In the video, we will talk about TVS Scooty Pep. We will talk about Pep. We will talk about lockdown. We will stop. So, now we will start. So, we will solve the problem. We will solve the problem. We will talk about the video. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்பரேட்டர் தான் ப்ராப்ளம். என் கார்பரேட்டரில் என்ன ப்ராப்ளமாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்க. அதாவது மெயின் ஜெட்டு தாங்க அடைச்சிருக்கும். அதாவது ரொம்ப நாளாக நிறுத்தியிருக்கனால பெட்ரோல் வந்து அப்படியே ஸ்டோரேஜ் சம்பில் ஸ்டோரேஜ் ஆகிறனால நமக்கு வந்து அந்த மெயின் ஜெட்டில் வந்து டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த மெயின் ஜெட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ வந்து அதை க்ளீன் பண்ணி போட்டுட்டோம்னா நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாம் அதை பண்ணி பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோலியம் டியூப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்லேட்ரு ஆட்டோ சோக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோ. தென் எக்ஸ்லேட்ரு கேபிள் அண்ட் அதோட கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டர் வந்து ஏரோஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கார்பரேட்டர் வந்து செப்பரேட்டாக எடுத்து அது வந்து இந்த வீடு க்ளீன் பண்ணுவோம். ஸோ வந்து இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா 10mm ஸ்பேனர் இருந்தால் போதும். 10mm ஸ்பேனர் போட்டு ரெண்டு நெட்டை வந்து கழட்டிட்டு நம்ம கார்பரேட்டர் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணும். லூஸ் வர்றக்கப்பெல்லாம் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டட்டு வந்து த்ரெட்டு போயிடும். ஸோ வந்து நாம் வேறு ஸ்டட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் லூஸ் விடுங்க. இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஹார்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். ஏன் ஹார்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்னு சொல்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்லெட் கொடுக்குறோம், அதை வந்து இன்ஜின் பிளாக்கில் அனுப்புகிறதே பார்த்துட்டிங்கன்னா இது தான். அது எப்படி அனுப்புதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் தான் இது வந்து மிக்சர் பண்ணி தான் நமக்கு அனுப்புது. ஸோ இதை வந்து நாம் ஹார்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்னு கூட இதை சொல்லுவோம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரிமூவ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ரிங் வாஷர் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்ப்ரிங் வாஷர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நெட்டை வந்து டைட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் வாஷர் வந்து போட்டுட்டோம்னா அது வந்து ப்ராப்பரான டைட்டாக இருக்கும். அதாவது எந்த வைப்ரேஷன் ஆக்ட் ஆனாலுமே நமக்கு வந்து அந்த நெட்டு வந்து லூஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்ப்ரிங் வாஷர் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெட் எடுத்தாச்சு, ஸ்ப்ரிங் வாஷர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நான் கார்பரேட்டர் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறோம் சிலிண்டர் பிளாக்கில் இருந்து. ஸோ அதர் கேபிள்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதர் ஓசஸ் எக்ஸாஸ்ட் ஓசஸ் அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க ஓசஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்லேட்ரு கேபிள், த்ராட்டில் வால்வு அண்ட் ஸ்பிண்டில் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஹார்ட் ஆஃப் தி வெஹிக்கிள் இது தாங்க, ஹார்ட் ஆஃப் தி வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாம்பரோட ஸ்க்ரூவை ஸ்டோரேஜ் பெட்ரோல் ஸ்டோரேஜ் ஆகிற சாம்பரோட ஸ்க்ரூவை 4 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ 4 ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். 4 ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். ஒன்ஸ் த்ரெட்டு வந்து போயிடுச்சுன்னா நம்ம கார்பரேட்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கார்பரேட்டரோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹையஸ்ட்டாக தான் இருக்கும், மேபி 2500 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் கார்பரேட்டரை. 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு மெயின் ஜெட்டு பைலட் ஜெட்டு தென் ஃப்ளோட்டு அண்ட் பெட்ரோல் ஸ்டாப் நீடில் இந்த பார்ட்ஸ் மட்டும்தாங்க இந்த சாம்பருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பார்ட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்க ஃபார்மான டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாம் அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதாங்க மேக்ஸிமம் ப்ராப்ளமே. பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலர் டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்களா, இந்த டஸ்ட்டு தான் மெயின் காரணமே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாதது. இந்த டஸ்ட்டு வந்து இதில் ஃபார்ம் ஆகிறனால நமக்கு வந்து இன்ஜின் பிளாக்கில் பெட்ரோல் சப்ளை போகலை. ஏன்னா பெட்ரோல் வந்து இது இந்த ரெண்டு மெயின் ஜெட் வழியாக தான் போகணும். ஸோ வந்து இது வந்து பிளாக் ஆனால் டஸ்ட்டு வந்து போய் அடைச்சி பிளாக் ஆனால் நமக்கு இன்ஜின் பிளாக்கில் பெட்ரோல் வந்து சப்ளை ஆகலை. ஸோ இந்த டஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் ஜெட்டு இதாங்க இப்போது ரிமூவ் பண்ணுறது தான் மெயின் ஜெட்டு. ஸோ வண்டி வந்து ஹை ஸ்பீடில் போகும்போது இது வழியாக தான் நமக்கு வந்து பெட்ரோல் சப்ளை ஆகும். அதாவது வண்டி வந்து ஹை ஸ்பீடில் போகும்போது பெட்ரோலோட குவான்டிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இது வழியாக தான் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து அதிகமாக போகும் இன்ஜின் பிளாக்குள்ளே.
இது வந்து மெயின் ஜெட்டு. இதோட ஹோல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இதை பெருசாக இருக்கும். தென் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பைலன் ஜெட்டு, பைலட் ஜெட்டு. அதாவது வண்டி ஐடியல் கண்டிஷனில் இருக்கும்போது ஸ்லோ ஸ்பீடு இருக்கும். ஸோ ஸ்லோ ஸ்பீடாக இருக்கும்போது வண்டியோட பெட்ரோலோட குவான்டிட்டி கம்மியாக கிடச்சா போதும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பைலட் ஜெட்டு. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஹோல்ஸோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ பைலட் ஜெட் வழியாக கம்மியான பெட்ரோல் போகிறனால வண்டி வந்து ஐடியலில் ஸ்லோவாக ஓடுது. இதுதாங்க ப்ராசஸ்ஸு. தென் ஃப்ளோட்டு, தென் பெட்ரோல் ஸ்டாப் நீடில் வந்து ரிமூவ் பண்ணலாம். அந்த ஸ்பிண்டிலோட ஸ்பிண்டில் இருக்கனால தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளோட்டு அண்ட் பெட்ரோல் ஸ்டாப் நீடில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுதாங்க ஸ்பிண்டிலே இப்போ காட்டுறதான். தென் இது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோட்டு. இந்த ஃப்ளோட்டில் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் க்ரீன் கலர் ஃபார்ம் ஆயிருக்கலாம், அதுதான் டஸ்ட்டு. ஸோ பெட்ரோல் வந்து ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் ஆனால இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் ஸ்டாப் நீடில். இதோட யூசேஜ்னால தான் நமக்கு கார்பெட்ரோல் வந்து பெட்ரோல் வருது. பெட்ரோல் வந்து கார்பெட்ரு சம்பில் நம்பினதுக்கப்புறம் ஃப்ளோட் ஆட்டோமேட்டிக்காக மேலே மொதக்கும் போது பெட்ரோல் ஸ்டாப் நீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல்ஸை பிளாக் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து பெட்ரோல் வந்து கார்பெட்ருக்குள்ளே இறங்காது. ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து லூஸ் வர்றதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்சர் கண்ட்ரோலர். இந்த மிக்சர் கண்ட்ரோலர் எதுக்காக இங்கே யூஸ் ஆகுதுன்னா நமக்கு கார்பரேட்டர் இருக்கிற பெட்ரோலோட பெட்ரோலை வந்து இன்ஜின் பிளாக்கில் தேவையான அளவு சப்ளை பண்ணுறது, அதாவது கண்ட்ரோல் பண்ணி சப்ளை பண்ணுது. இதனால் தான் இதுக்கு மிக்சர் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கும். இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங்கை வந்து மிஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக எடுத்துங்க. இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாஷர், தென் ரப்பர் ஓரிங் இருக்கும். இந்த ரப்பர் ஓரிங் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். இதை வந்து நாங்கள் தொலைக்காமல் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். இதை வந்து சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போடும்போது, அதாவது போடும்போது பறந்துருச்சு, எங்கேயாவது வெளியே ஓடிச்சு தெரிச்சு, இது வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். இது வந்து போட மறந்துட்டிங்கன்னா வண்டி வந்து ஸ்லோ ஸ்பீடு ஓடாது, வண்டி வந்து அடிக்கடி ஆஃப் ஆகும். ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ. இது வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வண்டியோட ஆர்பிஎம் லெவலை நாம் வந்து செட் பண்ணுறது இதில் தான், அதாவது வண்டியோட ஹை ஸ்பீடு செட் பண்ணுறது இதில் தான், ஸ்லோ ஸ்பீடு செட் பண்ணுறது இதுதான். ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இதுக்கப்புறம் அனதர் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆட்டோ சோக். இப்போ வர வண்டி எல்லாமே ஆட்டோ சோக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி தான். ஆட்டோ சோக் அதாவது ஃபஸ்ட்டு ஓல்டு வண்டியிலலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சோக் லேவர் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கல் மாதிரி எலக்ட்ரிக்கலில் வந்துருச்சு. ஸோ ஆட்டோ சோக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட்ரோல் வந்து கழுவும்போது ஆட்டோ சோக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆட்டோ சோக் ஆக்டிவேட் ஆகிறது இப்போ பார்ப்பீங்க. இது வந்து மேலே ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக சோக் ஆகிக்கும். தென் ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சோக் வந்து ரிலீஸ் ஆகிக்கும். இதுதாங்க ப்ரொசீஜரு, இந்த ஆட்டோ சோக்கோட ப்ரொசீஜரு. தென் இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுவோம். ஏன் பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் தாங்க மேக்ஸிமம் நம்ம டஸ்ட்டை எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிட்டு எல்லா ஜெட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணுவோம். ஓகேங்களா. எல்லா ஹோல்ஸ்லேயுமே நம்ம பெட்ரோல் சப்ளை கொடுப்போம். அப்போ தான் எந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தது, ஒரு சின்ன மைன்யூட் டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தாலுமே நமக்கு ப்ராப்ளம் தாங்க. ஸோ எல்லா டஸ்ட்டையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுறோம். எல்லா ஹோல்ஸ்லேயுமே நம்ம பெட்ரோல் சப்ளை பண்ணி நம்ம இப்போ வந்து எல்லா ஹோல்ஸில் இருக்கிற டஸ்ட்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டிங்கன்னா மெயின் ஜெட்டு, மெயின் ஜெட்டில் வந்து என்ன பார்த்துட்டிங்கன்னா நாமளும் பெட்ரோல் சப்ளை பண்ணி அதோட டஸ்ட்டை ரிமூவ் பண்ணோம். டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏர் வந்து ஹை ஃபோர்ஸில் சப்ளை பண்ணி நம்ம டஸ்ட்டு பார்ட்டிக்கல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம் இப்போ வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கையில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா பைலட் ஜெட்டு. சாரி, மெயின் ஜெட்டு. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். பைலட் ஜெட்டோட ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். அது வழியாக தான் ஐடியல் கண்டிஷனில் நமக்கு கொஞ்சமாக பெட்ரோல் வந்து சப்ளை ஆகும். மெயின் ஜெட்டில் பார்த்துட்டிங்கன்னா வண்டி வந்து ஹை ஸ்பீடாக போகும்போது நம்ம பெட்ரோலோட குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படும். ஸோ தேவை அதிகமாகறனால நம்ம பெட்ரோல் குவான்டிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அது வந்து சின்ன ஹோல்ஸ் வழியாக போக முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து மெயின் ஜெட்டில் ஹோல்ஸோட டயா வந்து சின்ன ஜெட்டை, அதாவது பைலட் ஜெட்டோட நம்ம மெயின் ஜெட்டில் வந்து ஹோல்ஸோட டயா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம பெட்ரோல் வந்து சப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ பெட்ரோல் ஸ்டாப் நீடில் அதையும் எடுத்துகிட்டு நாம் இனி அசம்பிள் பண்ண போகிறோம்.
ஸோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது ஒன்று ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு மெக்கானிசம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து மெயின் ஜெட்டு போடுறோம். மெயின் ஜெட்டோட டயா பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து மெயின் ஜெட்டு போடுறோம். தென் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா பைலட் ஜெட்டு. ஐடியல் கண்டிஷனில் நம்ம பைலட் ஜெட் வேலையை தான் சப்ளை ஆகுது. ஸோ இதை வந்து டைட் பண்ணுறது வந்து கேர்ஃபுல்லாக டைட் பண்ணும். இது பார்த்துட்டிங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப மைன்யூட் மெட்டீரியல். ஸோ டைட் பண்ணும்போது அதோட ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து தேயாத மாதிரி ப்ராப்பராக டைட் பண்ணும். டைட் பண்ணும்போது அதோட பார்ட்டிக்கல் வந்து தேஞ்சு லைட் பார்ட்டிக்கல் வந்து அந்த ஹோல்ஸில் லாக் ஆகிட்டாலும் நமக்கு வந்து பெட்ரோல் சப்ளை ஸ்டாப் ஆயிடும். ஸோ வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ ஃப்ளோட்டு பெட்ரோல் ஸ்டாப் நீடு அசம்பிள் பண்ணிட்டு நம்ம ஸ்பிண்டில் வச்சு நம்ம அசம்பிள் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம ஸ்பிண்டில் வச்சு அதை வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளோட்டும் பெட்ரோல் ஸ்டாப் நீடும் வந்து எதோட ஆக்ஷன் எதோட உதவியால் வந்து ஆக்ஷன் ஆகுதுன்னா நம்ம ஸ்பிண்டிலால் தான். இப்போ ஸ்பிண்டில் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் ஜாயின் பண்ணி போட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த வந்து அப் அண்ட் டவுன் மோஷன் வந்து இது இருக்கணும். அப்போ தான் வந்து பெட்ரோல் வந்து சம்பில் நம்பும்போது இந்த நம்ம ஃப்ளோட்டு வந்து மேலே ஏறினாலும் நமக்கு வந்து பெட்ரோல் ஸ்டாப் நீடு வந்து பெட்ரோல் வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பெட்ரோல் சம்பில் பெட்ரோல் கம்மியாகும்போது மேக்ஸிமம் ஃப்ளோட் வந்து கீழே இறங்கும்போது நமக்கு பெட்ரோல் நீடியில் வந்து கீழே வரும்போது ஸோ பெட்ரோல் வந்து அது வழியாக நமக்கு வந்து பெட்ரோல் வரும். இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் வந்து சம்பை வந்து 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு தென் மிக்சர் கண்ட்ரோல் ஸ்க்ரூ தென் ஏர் ஸ்க்ரூ இந்த ரெண்டையும் போட்டுட்டு நாம் அசம்பிள் பண்ணுவோம். டைட் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணிக்கோங்க, த்ரெட்டு டேமேஜ் ஆகாமல் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக்சர் கண்ட்ரோல் ஸ்க்ரூ. மிக்சர் கண்ட்ரோல் ஸ்க்ரூ வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு ஸ்க்ரூவு தென் ஒரு பிளேட் வாஷர் தென் ரப்பர் ஓரிங். இந்த ரப்பர் ஓரிங்க்கும் பிளேட் வாஷருக்கும் ஒரு சேம் இருக்குது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேட் வாஷர் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸுமே ரப்பர் ஓரிங் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்பு வந்து இன்சைட் ஆஃப் தி கார்பரேட்டரில் இருக்கணும். பிளேட் வாஷரோட ஃப்ளாட் சர்ஃபேஸும் ரப்பர் ஓரிங்கோட ஃப்ளாட் சர்ஃபேஸும் ரெண்டும் கம்பைன் ஆன மாதிரி வச்சு நம்ம ஸ்க்ரூவைக்குள்ளே போட்டு நம்ம டைட் பண்ணிக்க வைப்போம். இதுதான் பார்த்துட்டிங்கன்னா மிக்சரை வந்து கரெக்டாக ப்ராப்பரான மிக்சரை வந்து அலோவ் பண்ணுறது இன்ஜின் பிளாக்குள்ள. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக மைலேஜ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது இதோட உதவியால் அப்படிங்க பார்ப்போம். இப்போ ஆட்டோ சோக்கை வந்து நம்ம மாட்டிக்குவோம். ஸ்க்ரூவு ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு நம்ம டைட் பண்ணிக்குவோம். ப்ராப்பராக டைட் பண்ணுங்கள், லூஸாக இருந்தாலும் நமக்கு லீக்கேஜஸ் வந்துடும். ஸோ லீக் ஆனால் ப்ராப்ளம் தான். ஸோ ப்ராப்பராக நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம் ஆட்டோ சோக்கை. தென் தென்னை மூணு வந்து ப்ராப்பராக டைட் பண்ணிங்க, லெவல் டைட்டு தான் வைக்கணும். ஃபுல் டைட் வச்சிங்கனாலும் த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ தென் பெட்ரோல் டியூப் எல்லாமே நம்ம போட்டுவிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நம்ம மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுல் டைட் வச்சுங்க, அதாவது 3000 ஆர்பிஎம் வரைக்கும் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிக்சர் கண்ட்ரோல் ஸ்க்ரூ வந்து இப்போ நம்ம டைட் பண்ணுறோம். டைட் பண்ணால் அது வந்து பெட்ரோல் லெவல் கம்மியாக போகும். ஸோ வண்டி வந்து ஸ்லோவாகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் விடணும், மிக்சர் கண்ட்ரோல் ஸ்க்ரூவை. அதாவது நம்ம ஏர் ஸ்க்ரூ வந்து 3000 ஆர்பிஎம் வச்சோமா, அதே லெவலுக்கு நம்ம வந்து மிக்சர் கண்ட்ரோல் ஸ்க்ரூ லூஸ் விடும்போது 3000 ஆர்பிஎம் வந்து ரீச் ஆகும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் லூஸ் விட்டு. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் கரெக்டான இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏர் ஸ்க்ரூவை வந்து ஸ்லோ ஸ்பீடு வச்சுக்குவோம். இதுதான் மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.